ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நரமுடி கருப்பாக மாற என்ன செய்யணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்பெல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு நரமுடி வந்துடுது. இதுக்கு காரணம் சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கம், மன அழுத்தம், பரம்பரை, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருந்தாலும் தலைமுடி சரியாக பராமரிக்காதது ஒரு காரணமாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் நரமுடியை மறைக்க நிறைய கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வெள்ளை முடிகளை தற்காலிகமாக மறைக்குமே தவிர அது நிரந்தரமான தீர்வு இல்லை. வீட்டில் இருக்கிற சில இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம தலைமுடியை கருப்பாக மாற்ற என்ன செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு கப் எடுத்துக்கலாம், திருவிழா பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும், நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், விட்டமின் இ கேப்சியூல் 1 எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி நம்ம தலைமுடியோட எலாஸ்டிசிட்டியை அதிகமாக்கி அதனால் முடி பாதிக்கிறத தடுக்கும். தலைமுடி ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதோட தலைமுடியோட இயற்கையான நிறத்தை ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கும். அடுத்து திரிபலா பொடி, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த மூணோட கூட்டுப்பொருள் தான் திரிபலா. இதில் இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இளநர வராமல் தடுக்கும், வந்த நரைகளை கருப்பாக மாற்றும். அடுத்து நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடியில் இருக்கிற விட்டமின் சி, டானின், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபிளவனாய்ட், கேம்ரோல், கல்லிக் அமிலம், இது எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் தலைமுடியோட ஆரோக்கியத்தை வேரில் இருந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இதில் இருக்கிற கொழுப்பு அமிலம் மெலனின் சுரப்பை தூண்டி இளநர வராமல் தடுக்கும். அதோட தலைமுடி உதிரத்துக்கு காரணமாக இருக்கிற பொடுகு தொலையிலிருந்தும் நிரந்தரமாக தீர்வு கொடுக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தலைமுடி உதிர்வு அதிகமாக தான் இருக்கும். அதனால் விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கேல்பில் பிஹெச் லெவலை சமமாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி வேர்க்கணையத்தை வலிமையாக்கும். ஓகே, இப்போ நம்ம தலைமுடி பேக் ரெடி பண்ணிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி நான் இன்றைக்கி இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அரிசியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கலையிற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஊற்றி ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா நார்மல் சில்வர் பாத்திரத்துலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாயாக இருந்தால் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு திரிப்பலை பொடியை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் பொடியும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது எடுத்து வச்சுருக்க அரிசி களைஞ்ச தண்ணியை எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். இப்போ இதை ஹேர் டை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு நாள் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் இரும்பு கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பிளாக் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஆயிடுச்சு, இப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கலர் நல்லா பிளாக் கலராக மாறியிருக்கு. இப்போ இது கூட விட்டமின் இ கேப்சூலில் நம்ம கலந்துக்கலாம். கேப்சூல் கலந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், பேக் ரெடி. எனக்கு நரமுடி இல்லை, அதனால் இன்றைக்கி நான் இதை அப்ளை பண்ணி காட்டல. இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக போடுங்க. நரமுடியும் கருப்பாக ஆரம்பிக்கும், முடி உதிர பிரச்சனையும் ஸ்டாப் ஆயிரும், தலைமுடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 இல கருவேப்பிலை மென்று சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு எந்த டைம் வேணாலும் ஒரு நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடுங்க. பெஸ்ட் ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். நரமுடி இல்லாதவங்களும் இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வெள்ளை முடி வராமல் இருக்கும். நீங்களும் இந்த பேக்கை செஞ்சு கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.